கவின் ரியலேஷன்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்துருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கரணை. பள்ளிக்கரணையில் காமக்கோட்டி நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் வந்துட்டு நம்ம ஒரு பிளாட் வந்து பார்த்துட்ருக்கோம். இது வந்து வெஸ்ட் ஃபேசிங் பிளாட்டு. இந்த காமக்கோட்டி நகர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடியல் ரோடும் வேளச்சேரி ரோடும் ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்களா, அதாவது பல்லாவரம் ரோடும் வேளச்சேரி ரோடும் ஜாயிண்ட் ஆகிறதுல அப்படியே ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா பள்ளிக்கரணை. அதில் வந்து வந்தீங்கன்னா பிராண்ட் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லி வரும். அதாவது வேறு ஒரு லொக்கேஷன் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா டென்டல் காலேஜ் இருக்கும், பாலாஜி டென்டல் காலேஜ், பாலாஜி டென்டல் ஹாஸ்பிட்டல் அணி. அதுக்கு எதிர்க்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிராண்ட் ஃபேக்ட்ரி இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஒரு ரோடு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது பாருங்கள், சங்கரா, ஸ்ரீ சங்கர பால வித்யாலயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் ஒன்று இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல், சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. இது வந்து காமக்கோட்டி நகர், சென்னை 14 வருது அது, காமக்கோட்டி நகர். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெஸ்ட் ஃபேஸிங் நம்ம வந்து பார்க்க வந்துருக்குறோம். இது வந்து 30 feet ரோடு, ஆக்சுவலாக 40 feet வரும் உங்களுக்கு, 30 feet ரோடுன்னு சொல்லுங்க. 30 feet ரோடில் வெஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பார்க்க வந்துருக்குறோம். சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ், வீடுங்க தான் இருக்குது உங்களுக்கு, ஃபுல்லாகவே வீடுங்க தான். காலி பிளாட்டில் மட்டும் வாட்டர் நிற்கிது. சில பேர் வந்து மண் அடிச்சிருக்காங்க, சில பேர் பாருங்கள் பில்டிங் உடச்ச பில்டிங்லாம் வந்து அவங்க பிளாட்டில் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு லே அவுட், இது சிஎம்டி அப்ரூவ், டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குது. காமக்கோட்டி நகர், நகர் பேர் பார்த்தீங்கன்னா காமக்கோட்டி நகர். இது வந்து ஒரு வெஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. 45 feet ஃப்ரண்டேஜ், அதாவது 1.5 ground இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அது வரலீங்களா அந்த காம்பவுண்ட்லேருந்து இந்த காம்பவுண்ட் வரைக்கும் 45 feet ஃப்ரண்டேஜ், 80 feet லென்த் இருக்குது, அதாவது 3600 square feet. 1.5 ground வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. ஆக்சுவலாக இது 30 feet ரோடு, ஆனால் இன்னும் ரொம்ப அகலமாகவே இருக்குது, 40 feet ரேஞ்சுக்கே இருக்குது உங்களுக்கு. 30 feet ரோடு இது, சரிங்களா. இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. அந்த சவுத்துலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 45 feet ஃப்ரண்டேஜ், 80 feet லென்த்து. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் வந்து ஏற்கனவே பண்ணியிருக்காங்க, ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. வாட்டர் வந்து மழை தண்ணி வந்தால் உள்ளே போகிறதுக்கு அந்த சிஸ்டமே இவங்க பண்ணியிருக்காங்க இந்த ஏரியாவில். ஃபுல்லி வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா தான், ஃபுல்லாகவே வீடுங்க தான் இருக்குது, ஏதாவது 1-2 flat காலியாக இருக்குது. நிறைய இதில் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது, ஓகேங்களா, நிறைய அப்பார்ட்மெண்ட் இருக்குது. பக்கத்தில் தான் ஒரு ஏரியா ட்ராபிக்னா ஒரு தனி நிற்குது, அதுவும் நான் கேட்டதில் என்ன சொன்னால், அதெல்லாம் பிளாட் தான் போட்டிருக்காங்க, யாரும் வந்து யூஸ் பண்ணல அப்படின்னமா சொல்கிறாங்க, தண்ணி தான் நிறைய நிற்கிதாங்க, அது ஒரு ட்ராபேக் இருக்குது. பிளாட் வந்து இது கொஞ்சம் பள்ளமாக தான் இருக்குது, மண் அடித்து தான் நம்ம வீடு கட்ட வேண்டியிருக்கோம். ஸ்கொயர் பிளாட்டு உங்களுக்கு வந்து, ஸ்கொயர் பிளாட்டு. இதை வந்து எப்பயுமே வந்து வெஸ்ட் ஃபேஸிங் அப்படிம்போது இந்துஸ் வந்து ரொம்ப லைக் பண்ண மாட்டாங்க. வெஸ்ட் ஃபேஸிங் அதாவது பில்டர்ஸ் எதுவும் எடுத்து பண்ணலாம், இல்லை இந்த முஸ்லீம்ஸ் இல்லை கிறிஸ்டின்ஸ் வந்து விரும்புவாங்க, அவங்களுக்கு இது சூட்டபிளான ஒரு பிளாட்டு. ஒரு பெரிய வீடு பங்களா மாதிரி கட்டணும் அப்படின்னா தாராளமாக இது வந்து கட்டலாம் நம்ம பார்க்குறதுக்கு. இது வந்து இந்த பிளாட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 crore கோட் பண்ணுறாரு, ஸ்லைட்லி நெகோஷியபிள். 3 எனக்கு வந்து கூப்பிடுங்க, 9884088660, கவின் ரியல் எஸ்டேட், சென்னை. ஒரு நல்ல லொக்கேஷன், இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தை வெளியே போனீங்கன்னா மெயின் ரோடு வந்துடுது உங்களுக்கு. பக்கத்தில் பார்க் இருக்குது, பக்கத்தில் வந்துட்டு இந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது, குழந்தைங்களுக்கு வந்து ஓகே, சிபிஎஸ்சி ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது, பார்க் இருக்குது. பக்கத்தில் வெளியே போனீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு டக்குன்னு வேலைச்சேரி போயிடலாம், ஃபினிஷிங் பண்ணலாம், கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு. ஐடி ஃபீல்டு இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப கிட்டது, நிறையா வீடுங்க, நிறைய ஐடி பாக்ஸ் வந்து பக்கத்தில், துறைப்பாக்கம் ரெடியில் ரோடு, ரெடியில் ரோடும் போகிற ரோடு தான் அது. தேவைப்படுறேன், எனக்கு வந்து கூப்பிடுங்க. தேங்க்யூ.